ஒரு கிளைய உடைக்கிறதுக்கு யோசிக்கணும், ஐயோ வலிக்குமே இருக்கு என்ன பண்றது சொல்லி பேசி மன்னிப்பு கேட்டு ஒரு வேப்பங்குச்சி உடைக்கிறதுக்கு பயந்து பயந்து உடைப்பீங்க. இப்போது நீங்கள் இயற்கையின் பாதுகாவலனாக மாறுறீங்களோ அப்போ உங்களுக்கு அழிவு என்பது கிடையாது. இயற்கை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வாரி வாரி வளங்கும். பணத்துல ஜெயிச்சுட்டா சக்சஸ்ஃபுல் பர்சன் நினைச்சுக்கிறாங்க, கோடி கோடியா சொத்து இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்துட்டா பெரிய பிசினஸ், நான் எப்ப பார்த்தாலும் தூங்குவேன் தம்பி. நீ நாசமா போயிருவேன், உங்களுக்கு எப்படி இருக்கு என் வாயில, நீ நாசமா போயிருவேன் எப்படி இருக்கு. நாய்க்கு சாப்பாடு வச்சாலும், எறும்புக்கு சாப்பாடு வச்சாலும், காக்காக்கு சாப்பாடு வச்சாலும், மனிதனுக்கு சாப்பாடு வச்சாலும் ஒரே புண்ணியம் தான், சேஞ்சே கிடையாது. உங்களுக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியா, எறும்பு புத்தா தேடி போய் மண்ட வெள்ளத்தை நல்லா நொறுக்கி அந்த இடத்துல போட்டுருங்க, 1000 எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா 1000 பேர் சாப்பிட்டதுக்கு ஈக்குவல். சத்தியமான உண்மை, பண்ணிடலாமா? நம்மளால ஆரம்பத்துல 1000 பேர் கொடுக்க முடியலன்னா கூட இப்ப மத்தவன் பாப்பான், நீங்க போய் எறும்பு புத்த தேடி கண்டுபிடிச்சு சோறு வச்சுக்கங்க எப்படி பாப்பான். நல்லா தான் இருந்தான், சரியான முட்டாள் ஆயிட்டானே இவனை வச்சு பாக்கும். இந்த உலகம் பாக்குமா பாக்காதா? காரி துப்பும் உங்க மூஞ்சி இல்ல, கேவலப்படுத்தும். ஏன்னா நம்ம ஆன்மீகத்துல போக 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 என்ன தெரியுமா ஆகும், நம்மளோட கிரேசினஸ் அதிகமா. கிரேசினஸ் ஏதோ பில்டப்பா நினைச்சுக்காதீங்க, பைத்தியகாரத்தனம்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆன்மீகத்துல போக போக என்ன ஆகும், பைத்தியகாரத்தனம் உச்சத்துக்கு போகும், பீக்குக்கு போகும். பீக்குக்கு போகும்போது என்ன ஆகும், முட்டாள் நம்மள மாதிரி ஒன்னா நம்ம போய் உட்காந்து செடி கூட உட்காந்து அப்புறம் சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க, பேசுவீங்க. என்னால உயிரா பார்க்கும் போது பேசணும்னு தோணுமா தோணாதா? ஆரம்பத்துல வெக்கப்பட்டா கூட முதல்ல தனியா எவனும் இல்லாதப்போ உட்காந்து செடி கிட்ட பேசுவீங்க, அப்புறம் போக 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 அதுவும் ஒரு உயிர் தான்ற தன்மையில ஒரு கிளைய உடைக்கிறதுக்கு யோசிங்க, ஐயோ வலிக்குமே இதுக்கு என்ன பண்றது சொல்லி பேசி மன்னிப்பு கேட்டு ஒரு வேப்பங்குச்சி உடைக்கிறதுக்கு பயந்து பயந்து உடைப்பீங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அதை காய கொடுத்து கூடாதுன்னு யோசிப்பீங்க. இப்ப ஞானம் வந்துருச்சு உங்களுக்கு, இப்படி நீங்க பண்ணீங்கன்னு வைங்க, ஒரு மரத்துக்கிட்ட இப்படி நீங்க பக்குவமா பேசுங்க, அதுக்கு காது இருக்கு கேட்கும், உணர்வு இருக்கு உணரும். ஒரு மரத்துக்கிட்ட பக்குவமா பேசி புரிஞ்சு அதுகிட்ட ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, அந்த ஒரு மரமானது எல்லா வேப்ப மரத்துக்கும் நியூஸ பாஸ் பண்ணிருவீங்க, நம்மளாலே உனக்கு ப்ரொடக்ஷன் போடுங்க. புரியுதா? அது கம்யூனிகேட் பண்ணிடும். இப்ப நீங்க இயற்கையின் பாதுகாவலனாக மாறிவிட்டீர்கள். எப்போது நீங்கள் இயற்கையின் பாதுகாவலனாக மாறுறீங்களோ அப்போ உங்களுக்கு அழிவு என்பது கிடையாது. இயற்கை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வாரி வாரி வழங்கும். என்னன்னு நீங்க போட்டிருக்க தங்கம் இயற்கை தானே, பல வருடங்களுக்கு முன்னால், பல வருடங்களுக்கு முன்னால் இருக்கிறது தான் பெட்ரோலிய கழிவுகளாக, அப்புறம் கச்சா எண்ணெயாக, டீசலா, மண்ணெண்ணெயா, எல்லாமே இயற்கையிலிருந்து வந்தது தானே. இப்ப நீங்க இயற்கையின் பாதுகாவலனா மாறிட்டீங்க, எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை? சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் இயற்கை கொடுக்கும். நீங்க என்னன்னா மனிதர்கள் முதல்ல, ஏன் மனிதர்கள்கிட்ட ஆரம்பிக்க சொல்றேன்னா, முதல்ல அப்பதான் பக்குவம் வரும். எடுத்தோடனே செடி கொடின்னு போயிட்டீங்கன்னா உங்களை மென்டல் கன்ஃபார்மே பண்ணிடறாங்க, உங்களால டிராவல் பண்ண முடியாது. அப்ப முதல்ல எதுல ஆரம்பிக்கணும், மனுஷன் கிட்டதான் ஆரம்பிக்கணும். இந்த வாழ்க்கையை எதுக்கு பயன்படுத்தணும், இப்ப நான் சொன்ன பிறக்கும் போதே இறப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பிறக்கும் போது இறப்பு கன்ஃபார்ம் ஆனோடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு, 1 வருஷமா 2 வருஷமா 20 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா 80 வருஷமா 100 வருஷமான்னு தெரியாது, ஆனா 100 வருஷத்துக்குள்ள முடிச்சு விட்டுற போறாங்க. கன்ஃபார்ம், இது கன்ஃபார்ம் தானே? அப்போ இது எதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கா? பணத்துல ஜெயிச்சுட்டா சக்சஸ்ஃபுல் பர்சன் நினைச்சுக்கிறாங்க, கோடி கோடியா சொத்து இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்துட்டா பெரிய பிசினஸ், நான் எப்ப பார்த்தாலும் தூங்குவேன் தம்பி. பொண்டாட்டியை கண்டுக்கிறது இல்ல, பொண்டாட்டிக்கு வேணுங்கிற சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல, குழந்தைகளுக்கு வேணுங்கிற சந்தோஷம் கொடுக்கறது, நான் வாழ்றதான் வாழ்க்கை. ஏன்னா என்னோட மாடல் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடல் அப்படின்ற மாதிரி தூங்குறான். இவர்களை எல்லாம் நான் திருத்துவதில்லை. என்ன நீ நாசமா போயிருவேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னைய சொன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்களை சொன்னா நீ நாசமா போயிருவேன் உங்களுக்கு எப்படி இருக்கு, என் வாயில நீ நாசமா போயிருவேன் எப்படி இருக்கு. இப்ப என்னைய இப்படி யாராவது சொல்றானே நீ நாசமா போயிரு அப்படின்னா, இறைவா இப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுக்குறியே, ஏன் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நான்கும் நாசமா போகணும் தானே இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன், அப்படி எடுத்துப்பேன். இப்ப பிரச்சனை திட்டுறதுல இருக்கா புரிதல் இருக்கா? இப்ப சொல்றேன் நீங்க நாசமா போயிருவீங்க எப்படி இருக்கு. இவ்வளவுதாங்க ஞானம், என்னங்க இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? சந்தோஷம் என்பது எங்கேயோ இல்லை, சந்தோஷம் என்பது எதுல இருக்கு, நம்ம புரிதல்ல தான் இருக்கு. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட 80ல இருந்து இந்த 100 வருஷத்தை நீ எப்படி வாழணும், மகிழ்ச்சி ஆனந்தமா வாழணும். எப்படி மகிழ்ச்சியா வாழணும், செக்ஸ் வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, கார் ஓட்டுங்க, வீடு கட்டுங்க,
வேற என்னென்ன பண்ணணும், ஊர் சுத்துங்க, வெளிநாடு போங்க, என்னென்னமோ பண்ணு, என்ன கருமோ பண்ணி தொலைங்க. உங்களை நான் எதுவுமே வேணான்னு சொல்ல, பட் நான் என்ன சொல்றேன்னா அதை என்ஜாய் பண்ணும் போது இது எதுவுமே நிரந்தரம் இல்ல, உண்மையான சந்தோஷம் இறைவன் மட்டும்தான் என்பதில் நீங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும். கொண்டிடலாமா? இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட மைண்ட் எங்க இருக்கணும்? இறைவன் மேலேயே இருக்கணும். இதை பண்ண பண்ணவே இறைவன் மேலேயே இருக்கணும். இதுக்கு முன்னாடி நிச்சயமாக கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஏதாவது நொல்லு பண்றாங்க இல்ல அவங்க வாழ்க்கையில ஏதாவது சம்பவம் பண்ண போறாங்கன்னா எனது உபதேசங்கள் வந்து நிற்கும். நிற்கும் போது என்ன பண்ணணும்? மகாவிஷ்ணு இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்க வேணாம், ஆஹா இதுதானே உண்மை, அப்ப இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்ன்றத நினைச்சு நம்மை நாம் நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். பண்ணிடலாமா? அந்த தன்மைக்கு நம்ம வரணும் கொஞ்சம் கொஞ்சமா.